नमस्कारम कॉस्मिक कनेक्शन लेंदे जयलक्ष्मी श्रीराम सनी भगवान आधिकत्तिर्कु उट्पट्ट इन्नैक्कु निकळ्चियिल नाम पार्क्कलाम एल्लोरुमे एट्टाम एण्कारर्कल एन्रु सोल्लप्पडुगिरार्कल आना नरी पेर्कु इन्द एट्टु अप्पडिंगिर नंबर केट्टाले भयम् जास्ति वरुदु ऑप्टोफोबिया அது என்ன ரீசன் தெரியாது எப்படி வெஸ்டர்ன்ஸ் வந்து 13 பத்தி பயப்படுறாங்களோ அதே மாதிரி நம்ம எல்லாரும் 8ம் எண் பற்றி ரொம்பவே அக்கறை படுகிறோம் கவலை படுகிறோம் இந்த 8ம் எண்காரர்கள் எல்லாரும் தன்னம்பிக்கை மன உறுதி தைரியம் இவை எல்லாவற்றுக்குமே பெயர் போனவர்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் யாருமே சார்ந்தோ எதிர்பார்த்தோ வாழ விரும்ப மாட்டார்கள் எந்த ஒரு வேலையை அவங்க கிட்ட கொடுத்தாலும் முழு மூச்சுடனும் விடாமுயற்சியுடனும் செய்வார்கள் ফুল டெடிகேஷன் அதோட தான் அவங்க எந்த வேலையுமே செய்வாங்க இந்த மாதிரி ரொம்ப டெடிகேட்டடாவும் சின்சியராவும் அவங்க வர்க் பண்றதனால அவர்கள் செய்யக்கூடிய எதிலுமே வந்து அவர்கள் வெற்றி அடைகிறார்கள் இவர்கள் பொறுத்த வரைக்கும் வெளியில ரொம்ப அமைதியானவர்களாக தெரிவார்கள் ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள தயாரன் இன்ட்ரோவர்ட் தனக்குள்ள தானே சுருங்கி போய் தனக்குள்ள தானே பேசிப்பாங்க அதாவது சில பேர் வெளியில பேசுவாங்களே அப்படி இல்ல மனதிற்குள்ளேயே இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வந்து ஒரு போராட்டம் ஆர்கியுமென்ட் ஒரு கான்வர்சேஷன் நடந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி மனசுக்குள்ள ரொம்ப கவலை படுபவர்களாக மிகவும் வருத்தப்படுபவர்களாக அது மாதிரி ஒரு மாதிரி ஒடுங்கி ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு தனி உலகத்தில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த எட்டாம் எண்காரர்கள் தாழ்த்தப்பட்டோருக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் மிகவும் உதவி செய்வார்கள் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி லைஃப்ல பாத்தீங்கன்னா பணத்தை பத்தி கவலையே பட மாட்டாங்க கையில கொஞ்சம் பணம் இருந்தாலும் எடுத்து தாராளமா அள்ளி வீசி எல்லாருக்குமே செலவு செய்யும் குணம் அவங்க கிட்ட இருக்கு இவர்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகும் இவர்கள் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும் என்பது இவர்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் அதனால என்ன பண்றாங்க இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே இவங்களை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நிக்கறாங்க ஏனா இவர்களை புரிந்து கொள்ள முடியவில்லை மற்றவர்களால் அண்ட் இவங்களுக்கு எப்படினாக்கா மிச்சவங்களோட நகைச்சுவையுடன் கலகலான சிரிச்சு பேசி ஒரு கேலி நையாண்டி இது மாதிரி வாழ தெரியாது எப்ப பார்த்தாலும் உம்முன்னு இருப்பாங்க யாரோ ரொம்ப ஜோவியலா பேசினாலும் அது இவங்களுக்கு பிடிக்காது அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்க இது மாதிரி இருக்கிறதுனாலயே நிறைய பேர் இவங்களை விட்டு விலகி போயிடுறாங்க இப்படிப்பட்ட இவர்களுடைய மனதிற்குள்ளும் இதயத்திலும் ஈரம் இருக்கிறது அங்க மனித நேயம் இருக்கிறது உதவும் குணம் இருக்கிறது அன்பு இருக்கிறது அர்ப்பணிப்பு இருக்கிறது இதை எல்லாவற்றையும் இவங்களுடைய 1 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறார்கள் அந்த கடினமான அந்த இதயத்துக்குள்ளே நுழைந்து அந்த இதயத்துக்குள்ளே ஈரம் இருக்கு அப்படிங்கற விஷயத்தை வெளியிலே காட்டுவதே இவங்களுடைய செலக்டட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இவர்கள் பெரும்பாலும் ஒரு புதிரான மனிதர்கள் கடைசி வரை எதற்காகவும் போராடி கொண்டே இருப்பார்கள் ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படினா நிறைய போராடுவாங்க அப்படி போராடும் போது அந்த போராட்டத்திலே எக்கச்சக்கமான எதிர்ப்புகள் சவால்கள் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் எல்லாத்தையுமே சந்திக்க வேண்டியிருக்கும் ஆனாலும் விடகண்டன் கொடகண்டன் எல்லாத்தையும் சமாளிச்சு எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி பெற்று காட்டுவார்கள் இது இவர்களுடைய தனிப்பட்ட குணம் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டியூயல் லைஃப் லீட் பண்றாங்கன்னு சொல்லலாம் வெளித்தோற்றத்துக்கு வேற மாதிரி இருப்பார்கள் உள்ளுக்குள்ள வேற மாதிரி இருப்பார்கள் சோ இவங்கள் வாழ்வது வந்து ஒரு இரட்டை வாழ்க்கை வாழ்கிறார்கள் கோபம் ரொம்பவே ಜಾஸ்தி வரும் ரொம்ப சீக்கிரமா இவர்கள் வந்து உணர்ச்சி வசப்படுவார்கள் பெரும்பாலானவர்கள் இந்த எட்டுடைய தாக்கம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்ததுனா சின்ன வயசுலயே முக்கவாசி தந்தையை அல்லது தாயை இழந்து விடுகிறார்கள் கஷ்டமான சூழ்நிலையில கூட ரொம்ப புத்தி கூர்மையோட செயல்படுவாங்க நல்ல மூளையை யோசிச்சு ஓட்டி கரெக்ட்டா சிந்திச்சு ஸ்டெப் எடுப்பாங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காக இவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் ஹெல்ப் பண்ண தயங்கவே மாட்டாங்க அதே மாதிரி பகை என்று வந்து விட்டால் அந்த பகையாளியை வந்து ஒரு வழி பண்ணாம இவங்க ஓயவே மாட்டாங்க இவங்களை யாருமே எதிர்க்க கூடாது எதிர்த்தால் அவ்வளவுதான் விஷயம் முடிஞ்சது இவங்களுக்கு கோபம் என்று வந்து விட்டால் தப்பே செய்யாதவர்கள் கூட எதிரில் நிக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஏனா இவங்க இந்த இன்டென்சிட்டி ஆஃப் தேர் ஆங்கர் இஸ் சச் எதிரில் இருக்கிற யாருமே வந்து அவ்வளவு நடுங்குவாங்க அவ்வளவு பயப்படுவாங்க அது உண்மையிலேயே அவங்க தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா
அந்த தப்பு செய்தவர்களை அடக்கி ஒடுக்கி அவர்களை அவர்களுடைய லெவல்ல வைக்கிற வரைக்கும் இவங்க கோபம் தனியவே தனியாது. அந்த அளவுக்கு கோபப்படுவாங்க இவங்க. இவங்களுக்கு யாராவது ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அதை மனசுலயே வச்சு கரெக்டான அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அடிப்பாங்க. ஆனா பதிலடி கொடுக்காம இருக்கவே மாட்டாங்க. காலத்திற்காக காத்திருந்து சரியானபடி வஞ்சம் தீர்த்து கொள்வார்கள். நட்பலையும் சரி ஃப்ரெண்ட்ஷிப்லையும் சரி எனிமிட்டிலையும் சரி எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு போவாங்க. அவங்களுக்காக எதையுமே செய்வாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு எந்த அளவு உயிரை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி விரோதிகளுடைய உயிரை எடுக்கவும் தயங்க மாட்டார்கள். பெருசா எதையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு இவங்க மனசுல கிடையாது. அட் த சேம் டைம் யாராவது இவங்க கிட்ட வந்து மனசுல போய் பித்தலாட்டம் பாசாங்கு வஞ்சம் இதோட பழகணும்னு நினைச்சாங்கன்னா கரெக்டா கண்டுபிடிச்சு அவங்கள விலக்கிடுவாங்க. உண்மையிலேயே விவேகமா அறிவோட விஸ்டமோட உண்மையோட யார் இவங்களை அப்ரோச் பண்ணாலும் அவர்களுக்கு இவர்களுடைய இதயத்திலே நிச்சயமாக ஒரு இடம் கொடுக்க தயங்க மாட்டார்கள். சின்ன வயசுலேருந்தே அதி புத்திசாலியா இருப்பாங்க. அதனால தே கேன் ஏபிள் டு ரீட் பீப்புள்ஸ் மைண்ட். ரொம்ப சீக்கிரமா மக்கள் மனதில் இருப்பதை புரிந்து கொள்வார்கள். சட்டமும் சமுதாயமும் போடும் எந்த விதமான கட்டுப்பாடுகளுக்கும் இவர்கள் அடங்கி நடக்க மாட்டார்கள். அதை மீறத்தான் விரும்புவார்களே தவிர அதுக்கு கட்டுப்பட்டு நடக்க ஒரு நாளும் இவர்கள் விரும்ப மாட்டார்கள். பணம் வந்து ரொம்ப தேவை அப்படிங்கறத இவங்க புரிஞ்சு வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பணத்தின் பின்னால் ஓட மாட்டார்கள். 35 வயசு வரைக்கும் பணத்தை பத்தி அவங்களுக்கு மதிப்பே கிடையாது. ரொம்ப லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா 35 வயசுக்கு அப்புறமா தான் பணத்தோட மதிப்பை இவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். சம்பாதிக்கிற பணத்தை வந்து தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்திற்காகவோ செலவு செய்வதை விட அடுத்தவர்களுக்காக நண்பர்களுக்காக வசதியற்றவர்களுக்காக ஏழை எளியவர்களுக்காக அதிகம் செலவு செய்வாங்க இவங்க. அந்த பணத்துடைய அருமை தெரியாமே வாழும் பொழுது ஒரு 35 வயசு வரும்பொழுதுதான் இவங்களுக்கு அந்த ரியலைசேஷன் வரும். வாழ்க்கையில நம்ம வந்து சேர்க்கணும், நம்ம குடும்பத்துக்காக சேர்க்கணும், எதிர்காலத்துக்காக சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்ப்பாங்க. அதை ஒன்ஸ் பார்த்துட்டாங்கன்னா அந்த பேங்க் பேலன்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறமா செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு பைசாவையும் யோசிச்சு தான் செலவு பண்ணுவாங்க. தேவையற்ற செலவுகளை பெரும்பாலும் அதுக்கப்புறமா அவங்க குறைச்சிடுவாங்க. டெய்லி அந்த பாஸ்புக் எடுத்து ஓபன் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு பாக்குறதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சனியின் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட 8 எண்காரர்களை பற்றிய சில தகவல்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்த எபிசோட்ல இவர்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது, என்ன பண்ணினா வாழ்க்கையில் இவர்கள் வந்து சிறந்து விளங்குவார்கள் போன்ற இன்னும் சில தகவல்களோட உங்களை நாளை எபிசோடில் சந்திக்கின்றேன். நன்றி.